அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல தமிழர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய தமிழர் திருநாள் மற்றும் தாய் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று வந்தால் வந்து மாவட்ட நிர்வாகம் ரொம்ப முக்கியம், அங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளும் முக்கியம். இஷ்யூஸ் எதுவும் வராமல் அதை நிர்வகிக்கின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பேஷனேட்டாக சில விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போகணும், நம்மளுடைய மார்க் அங்கே இருக்கணும் அந்த மாவட்டத்திற்கு. எப்போ வந்தாலும் நம்முடைய அந்த மாவட்ட மக்கள் நம்மளை மறக்காமல் நம்மளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உழைக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சித்தலைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முதன்மை ஆட்சித்தலைவராக நம்மளுடைய தஞ்சை மாவட்டத்தை சந்திக்கின்ற ஆட்சித்தலைவர் அவருடைய பெரும் முயற்சி. மோர் தென் இயர் டைம் அவர் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து பல இஷ்யூஸ் அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்ததுனால அதை தாண்டி நான் ஏதாச்சும் நிரூபிக்கணும், ஒரு ஹெரிட்டேஜ் கட்டிடம் வந்து அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அது வீணாகிடும் ஆங்கிற ஒரு ஆங்கிளில் யோசித்து அதை எப்படி நம்முடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற விதத்தில் ரொம்ப அழகாக இன்றைக்கு வந்து நம்முடைய டூரிசம் கவுன்சில் அவங்களுடைய அந்த உதவியோடு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய உதவியோடும் இன்றைக்கு வந்து பழைய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தஞ்சாவூருக்கான ஒரு மியூசியத்தை வந்து அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களுடைய சரஸ்வதி மகால்லேருந்து சில பொருட்களும் இங்கே வந்து காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பப்ளிக்கு பொதுவாக நம்முடைய எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற அந்த கலாச்சாரம் பண்பாடை வந்து மக்கள் தெரிந்து கொள்கின்ற வகையில் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக அதை காட்சியகப்படுத்தியிருக்கிறார். உள்ளே போய் பார்க்கும்பொழுது பழைய கலெக்டர் ஆஃபீஸ் ரூமாக இருந்தாலும் சரி, இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கின்ற அந்த ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் வந்து நமக்கு என்னென்ன தேவை, 13th century கண்டறியப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாம், 10th century கண்டறியப்பட்டிருக்க ஒரு புத்தருடைய சிலை, பல ஒரு நமக்கு வந்து மிகவும் பெருமை. அது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜிஐ சான்றிதழ் வாங்க ஒரு 11 பொருட்கள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கி வந்து காட்சியகப்படுத்தியிருக்கிறார்கள். கீழே கூட வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டாலே இருக்காது, அது வந்து விற்பனை கூட வச்சுருக்காங்க சொன்னாங்க. தலையாட்டி பொம்மையாக இருந்தாலும் சரி, திருபுவன பட்டாக இருந்தாலும் சரி, வீணையாக இருந்தாலும் சரி, இதுக்கும் தனியாக ஒரு ஸ்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அங்கேருந்து நேரடியாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேர்ட் சாங்ச்சுவரி மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஒரு 700 பறவைகள் இருக்கின்ற அந்த ராஜாளி பூங்கா அப்படிங்கிற இந்த பறவைகள் பூங்கா. ஏன்னா இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பத்திரிகையை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் பொதுமக்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது, எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்கு அது உள்ளாகிய இடமாக இருந்ததுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை ஒரு சிரமம் மேற்பட்டு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு ராஜாளி பூங்கா அப்படின்னுங்கிற ஒரு பூங்கா கிட்டத்தட்ட ஒரு 20 countries சார்ந்திருக்கின்ற பறவைகள் அதில் இருக்கிறதாக கூட அதை நிர்வகிக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஆல்வின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக கொண்டு ஏன்னா நம்மளுடைய இங்கே இருக்கின்ற அந்த அட்மாஸ்பியர், இங்கே இருக்கின்ற அந்த வெதருக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகக்கூடிய அந்த பறவைகள் இருக்க வேண்டும் என்று. பொதுவாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற ஒரு வெளிநாடுகள் செல்லும்போது தான் இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் பார்க்கும். உலகத்துலேருந்துலாம் வருவாங்க, அவ்வளோ லைனில் நின்று தான் அதை போய் பார்ப்பார்கள். அங்கே இருக்கின்ற அந்த பறவைகள் தங்கள் மேலே வந்து அமர்ந்துக்கிறது, அதுக்கு வந்து அந்த சாப்பாடு போடும்பொழுது அது தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்வதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசம். ஏன் தஞ்சை டெல்டாவை சார்ந்திருக்கின்ற அனைவருமே இங்கே வந்து செல்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் சென்டராக இன்றைக்கி அது வந்து உருவாகி இருக்கின்றது. அதையும் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இப்போ வந்து இந்த தியேட்டர் வந்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் நவம்பர் மாதம் வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நான் வந்து துபாய்க்கு வந்து நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றேன். அதே போன்று அங்கேருந்து யூஎஸ்க்கு சேர்ந்து அங்கே இருக்கின்ற யூனிவர்சல் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்குக்கான அந்த மூவிக்கான இந்த மாதிரியான ஒரு தியேட்டர் அங்கே இருக்குங்க. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் அந்த த்ரில்லிங்கோட, ஏன்னா இங்கே நானாக இருந்தாலும் சரி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த அண்ணன்துறை சந்திரசேகர், அந்த நீலமேகம், இங்கே இருக்கின்ற நம்முடைய அரசு அதிகாரிகள், நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்காந்து பார்க்கும் பொழுது நான் அதை பார்க்கறதை காட்டிலும் இவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நான் பார்த்தேன். நான் உள்ளபடி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா உள்ளே வந்துட்டு அந்த பறவைகள் அந்த இதுக்கும் போகும்போதும் சரி, இங்கேயும் வரும்பொழுது எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து குழந்தை பருவத்திற்கே செல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை இந்த வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த டிக்கெட்டுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறா அந்த கவுன்சில் நம்மளுடைய கலெக்டர்லாம் சேர்ந்து, ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு நாள் வரலாம் திறந்து வச்சுட்டு போயிடலாம், அதுக்கப்புறமேட்டு அது எப்படி இருக்குதுங்க அந்த ஃபாலோ அப், அந்த மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து வெளிநாட்டில் செய்வார்கள், ஏன்னா அந்த டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கும். அதே போன்ற அந்த டிசிப்ளினோட நம்முடைய பொதுமக்களும், ஏன்னா இது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நீங்கள் கருதி நீங்களும் அந்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வருகின்ற இடத்துல வந்து பிளாஸ்டிக் பயன்பாடாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு இதெல்லாம் பண்ணுவது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில் தான் இது இருக்க வேண்டும். அதே மாதிரி மியூசியத்தில் வந்து காட்சியகப்படுத்தும் பொழுது ஒன் ஆஃப் த செக்டர் ஒரு அட்ராக்டிவ் ஒரு இடம் எது என்று சொன்னால், தலைக்காவிரியிலிருந்து நம்முடைய டெய்லெண்ட் வரைக்கும்
அந்த தண்ணீர் பாசனம் எப்படி வருகின்றது என்பதை பறைசாற்றுகின்றதாக இருந்தாலும் சரி, சோழா காலத்தில் வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து தண்ணியை தேக்கி வைத்து அதை எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற வகையில் இருக்கின்ற ஓவியங்களாக இருந்தாலும் சரி, பல பொருட்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இப்போ கரெக்டு சார் பார்க்கும்போது கூட சொன்னாங்க, டைப்ரைட்டர் வந்து எப்படின்னு கூட தெரியாமல் இந்த காலத்து குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதை காட்சியகப்படுத்தியிருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. உள்ளபடியே சொல்லப்போனால் இது தனியாக ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தையும் அதற்கு ஒத்துழைத்த அனைத்து அதிகாரிகளையும் நாங்கள் வந்து பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் கலெக்டர் சார் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து படகு சவாரி நம்ம விட்டுருக்கோம், நாங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கின்றது. இல்லை சார், பொங்கல் டயத்தில் நம்ம இதை திறந்து விடும்போது மக்கள் வந்து செல்வதற்கு இந்த அந்த ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற அளவில் தான் உடனடியாக இதை திறக்கின்ற அந்த முயற்சி நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். ஆக இதற்கு நம்முடைய கலெக்டர் சாருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சகின் முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து செலவாயிருக்குது. இது ஸ்மார்ட் சிட்டி மூலமாகவும் இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அதே போன்று நம்ம டூரிசம் கவுன்சில் அவங்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இதை ஆரம்பிச்சிட்டோம், இனி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த முழுவதையும் இங்கே இப்போ உதாரணத்துக்கு இந்த பறவைகள்னு வரும்போது அதோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ஒப்படைச்சிருக்கோம். ஏன்னா எல்லாரையும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அது பார்க்க போகிறார்கள். இதுன்னு வரும்போது கார்ப்பரேஷனுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மக்கள்கிட்டருந்து வாங்கப்படுகின்ற டிக்கெட் கலெக்ஷன்ஸ் மூலமாகவும் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக இல்லாமல் இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த கலாச்சாரத்தை பேணி காக்கின்ற அளவுக்கு இது கண்டிப்பாக வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு சொல்லலாம். இது கண்டிப்பாக இது வந்து கரெக்டு சார் வந்து நான் பொங்கலுக்காகவே திறந்து ஆகணும்னு அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக தஞ்சை மாவட்டத்துடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொங்கல் பரிசாக இது கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு இருக்கு. கட்டணம் வந்து அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இங்கே எந்த இதுலையா? சரி 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 டெஃபினட்டாக இல்லை, இனிமேட்டு தான் அந்த மாடல் நம்ம பார்க்கணும். நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கிற மக்கள் மட்டுமல்ல, இனி தஞ்சாவூர் இப்படி ஒன்று இருக்காமப்பான்னு தமிழ்நாடு முழுவதும் வழங்கும்போது அதற்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக இதை வந்து நம்ம மாற்றி அமைத்துக்கொள்ளலாம். இந்த இதை பார்க்கும்போது கூட சொன்னாங்க, இது மாதிரி ஒரு 50 to 60 பண்ணலான்ட்ருக்கோம் சார், பட் 100-200 வரைக்கும்லாமே பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னாங்க. அதனால் தான் சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிற இடத்துக்கெலாம் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 2500-3000-5000 போவாங்க. பட் அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அதே த்ரில்லிங்கோடு இன்றைக்கி இந்த தியேட்டரை பண்ணிருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மக்களுடைய பயன்பாட்டிற்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பகுதி வந்து விவசாயம் அதிகம் சார்ந்திருக்கின்ற மக்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கின்ற அளவுக்கு அதுக்கான தகுந்தாற்போல் அதற்கான நம்ம அமௌண்ட் நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். எதுங்க திறப்பு விழா சலுகை எத்தனை நாளைக்கு? திறப்பு விழா சலுகை இனி இதுக்கான வரவேற்பு வரும்பொழுது அதுக்கு தகுந்தப்போ நம்ம தளர்த்தி கொள்ளலாம். முதலமைச்சர் ஏற்கனவே வந்து நேற்று வந்து சட்டமன்றத்திலேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அதற்கான உரிய பதிலை வந்து அவங்க வழங்கியிருக்கிறார்கள். ஸோ இவர்கள் வெளியில் ஏதோ நாம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பற்றி தெரியும், சட்டம் ஒழுங்கு என்று வரும்பொழுது எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் உடனடியாக தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என்று சொல்லி